அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்க டெத் வேலியில் பல வருஷங்களாக நடந்துட்டுருக்க ஒரு அபூர்வமான நிகழ்வை பற்றி தான் இந்த 5 மினிட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த அபூர்வமான நிகழ்வு என்னென்னா, கலிபோர்னியாவை சேர்ந்த டெத் வேலியில் இருக்க கற்கள் தானாகவே நகர்ந்து போகிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பல 100 ஆண்டுகளாக நடந்துட்டு வரலான்னு சொல்லப்படுற இந்த நிகழ்வு முதல் முதலாக 1915 நிவாடாவை சேர்ந்த ஜோசப் குரூக்ங்கிறவரால் தான் முதல் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டது. முதல்ல இவர் சொன்னதை அந்த பகுதி மக்கள் யாருமே நம்பலை. ஆனால் அவங்களே நேரில் போய் பார்த்ததுக்கப்புறமா தான் அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு புரிய ஆரம்பிச்சுது. முதல்ல இதை பார்த்து ஆச்சரியமடைந்த மக்கள் போக போக இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டாங்க. 1972 தான் இதை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இவங்க முன்வச்ச கருத்து, அந்த பகுதியில் வீசுகிற காற்றின் மூலமாக தான் இந்த கற்கள் நகருதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆய்வோட இறுதியில் இந்த கற்கள் காற்றினால் மட்டும் நகரலை, ஆனால் நகரத்துக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. 7 வருடங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் மற்றொரு உண்மையும் கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, இந்த கற்கள் குளிர்காலத்தில் மட்டும்தான் நகர்றதாகவும் கோடை காலத்தில் இந்த கற்கள் நகர்றதில்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ கிளிப்பை இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறமா 90களில் மீண்டும் விட்ட இடத்துல இருந்து ஆராய்ச்சி செய்யும்போது பனிக்காலத்தில் ஏற்படுற ஈரப்பதத்தினால தான் இந்த கற்கள் நகரதுன்னு சொன்னாலும், நவீன கருவிகளின் உதவியை கொண்டு 2014 இதுக்கு பின்னாடி இருந்த அறிவியலை கண்டுபிடிச்சாங்க. இந்த கற்கள் நகரத்துக்கு காரணமாக சொல்லப்படுற அறிவியல் பூர்வமான விளக்கம் என்னன்னா, குளிர்காலத்தில் இந்த கற்களை சுற்றி பனி படர்ந்து இருக்கும். அந்த பனி மேலே காற்று மோதும்போது அந்த இடத்துல ஈரப்பதத்தை உருவாக்கி அந்த கற்களை நகர வைக்கிறதுங்கிற உண்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவு எல்லாரும் நம்புற வகையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.